ஏற்பட்ட துன்பத்தையும் நாட் ஒன்லி ஸ்ட்ரெஸ், இது வந்து இறைச்சல் சத்தம் கேட்கறதுக்கு இந்த முத்திரை காலையே எழுந்துச்சுன்னா 10 நிமிஷம் போடணும். சில முத்திரைலாம் 3 நிமிஷம் நினச்சோம், கொஞ்சம் கஷ்டம் தான் 10 நிமிஷம் உட்கார்றது. நீங்கள் மல்லு கட்டி, அதாவது நடுவிரலை இப்படி வைத்து நல்லா நேராக உட்காந்து, கிழக்கு முகமாக உட்காந்து, என்னை பிடித்த பீடைகள், என்னை பிடித்த பிரச்சனைகள்லாம் போயிடணும்ப்பா சாமின்ட்டு உட்காந்துருங்க. அவ்வளோதான், நேராக உட்காந்துருங்க நல்லா வச்சாரில். கண்டிப்பாக காது இறைச்சல் மட்டும் கிடையாது, உங்களோட துன்பங்கள், உங்களோட என்னெல்லாம் வாழ்க்கையில் தடையாக இருக்கா அத்தனையும் ஓடி போயிடும். இந்த காலில் கரும்புள்ளி இருக்கு, அது மேல் நோக்கி ஏறுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு நம்மளுடைய துளசியும், அதே துளசி இப்போ மறு கொட்டது பார்த்திங்களா, இந்த துளசியும் இன்னொரு இலை அழகாக சொல்லுவாங்க, இந்த குப்பை மீனும், குப்பை மீனையும் துளசியும் சேர்த்துக்கோங்க. அதை தண்ணியில் குழச்சி போட ஆரம்பிச்சிங்கனாலே அந்த கருப்பு மறைஞ்சிரும். குப்பை மீனையும் துளசியும் வேறு எதுவுமே தேவையில்லை, மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த கருப்பு மறைஞ்சி நார்மல் ஸ்கின்னுக்கு வரதை கண்கூடாக பார்க்கலாம்.